மார்னிங் வியூவர்ஸ், நீங்கள் பாருங்கள் ஒரு அம்பர்லா சுடியா தைக்க போகிறோம். அந்த அம்பர்லா சுடியா எதில் தைக்க போகிறோம் அப்படின்னா, கிளாத் இல்லை, சாதா ஒரு ஓல்டு சாரீ தான். இந்த ஓல்டு சாரியில் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன மெஷர்மெண்ட்டு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு வந்து மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மேலே பாடி மட்டும் தனியாக கட் பண்ண போகிறேன், கீழேருந்து ஸ்கர்ட் தனியாக பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஷோல்டர் அளவு, மார்பு, இடுப்பு அளவு எடுத்திருக்கேன். மேலேருந்து 6.5 எடுத்துருக்கலாம். இது மார்பு சொல்லி எடுத்துருக்கேன். இது வந்து கீழே பாவாடை. ஆக்சுவலாக வந்து மொத்த உயரம் வந்து 45 இந்த நம்ம எடுத்த இந்த 14 மைனஸ் பண்ணிட்டோம்னா மீதி எவ்வளோ இருக்கோ அந்தளவு இங்கே போட போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாடி மட்டும் போட்டுறேன் பாருங்கள். பாடிக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதான் வந்து புடவுடைய முந்தானி இருக்குல்ல, இந்த முந்தானி, இந்த முந்தானி வந்து ஃபஸ்ட்டு பாதியாக மடிங்க. பாதியாக மடிச்சுட்டு மறுபடியும் இப்படி பாதி மடித்தா அகலம் வராது, அதனால் என்ன பண்ணுங்கள், இந்த பாதி மடிங்க. இந்த பாருங்க, ஃபஸ்ட்டு இந்த பாதிக்கலாம், இந்த பாதி மடிச்சிட்டங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து நம்ம 4 மடி மடிக்க போகிறோம். இதில் முக்கியமாக என்ன கவனிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து முந்தானி வந்து பாதி அந்த பாதி மடக்கணும்ல, இப்படி மடிச்சிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட் இருக்குல்ல, இந்த ரெண்டு பாட்டும் ஒன்றா வைக்கணும். அப்போ தான் வந்து சென்டாக அந்த பாட் வந்து நல்ல கொஞ்சம் நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இப்போது மொத்தம் உயரம் வந்து 15, நான் 15 எடுத்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 15 இதில் மேலே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 போயிடும், கீழே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 போயிடும். அதெல்லாம் லைன் போட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோல்டர்லேருந்து மார்பு வந்து 6.5, மேக்ஸிமம் 6.5 வரும். நான் 6.5 எடுத்து நான் லைன் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஷோல்டர் வந்து 7 இன்ச்சு, இங்கேருந்து 7 இன்ச்சு எடுத்துகிட்டு அதுவும் ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் செஸ்ட்டு வந்து 12, இந்த 12 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 11.5, இந்த 11 மார்க் பண்ணிட்டு இந்த 12க்கும் 11க்கும் ஒரு கிராஸ் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆங்கிள் போட்டு இந்த ஆங்கிள்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச்சு இங்கே மார்க் செய்து ஒரு ஃபஸ்ட்டு வளைவு நான் வரைஞ்சிக்கிறேன். செகண்டு வளைவு வந்து இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சும் இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மார்க் செய்து இங்கேருந்து இந்த செகண்ட் ஷேப் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்கு வித்து, நெக்கு வித்துனா கழுத்து அகலம் வருதுல்ல, கழுத்து அகலம் வந்து மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து 6 இன்ச்சு, இந்த 6 இன்ச்சு இங்கே நான் மார்க் செய்து இங்கேருந்து அதே சேம் 2.5 இங்கே மார்க் பண்ணி இது ஒரு நான் பாக்ஸ் வரைஞ்சிக்கிறேன். அதே சேம் தான் இந்த பாக்ஸ் வரைஞ்சிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நெக்கு வந்து அகண்டு போகாமல் கரெக்டாக உங்களுக்கு க்ளோஸில் வரும். இங்கே என்ன எடுத்தோமோ அதே தான் இங்கே எடுக்கணும். எடுத்து பாக்ஸ் போட்டுக்குங்க. அந்த பாக்ஸ் உள்ளார வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ டிசைன் வரையலாம். எக்ஸ்ட்ரா தாண்டி போகக்கூடாது. நமக்கு என்ன நெக்கு வித்து 2.5, என்ன ஹைட்டு 6 வந்து பாக்ஸ் போட்டிருக்கீங்க, அந்த பாக்ஸ்க்கும் டிசைன் வரும். எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு நெக்லஸ் மாலை வரேன்னா இது பாருங்கள் இப்படி, அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இப்படி இங்கேயே முடிச்சுக்கணும். 6 எடுத்தீங்களா, 6 முடிச்சுக்கணும். சப்போஸ் வேறு ஏதாவது டிசைன் வரீங்கன்னா, இப்போது ஒரு எக்ஸாம்பிள், இப்போது இந்த அவுட்டில் இது ஒரு மாடல் இப்படி வந்துன்னா இது அரைஞ்சி வெளியே வரலாம். இது வெளியே வந்துட்டு மப்டி இங்கே இப்படி வெளியே வந்துட்டு இங்கேயும் முடிச்சு இது லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு ஒரு 1/2 இன்ச்சு கீழே வரலாம் இது ஒரு டிசைன். அந்த மாதிரி இப்போ நான் இந்த மாடலே போடுறேன். இது வந்துச்சிங்களா, இது ஒரு 1/2 இன்ச்சு வெளியே வந்திருக்கு. இது அப்படியே வந்து லைட்டாக இந்த 6 ஒரு 6.5 போடலாம், லைட்டாக கூறாக வரலாம். இது அது ஸ்டைலு, ஸ்டைல் கோஸ் கீழே வரலாம், தப்பு கிடையாது.
அவ்வளோதான். இப்போ கட்டிங் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கட்டிங் பாருங்கள். கட்டிங் வந்து கீழே பாட்டம் ஃபஸ்ட்டு கட் பண்ணிங்க. கோல் கட் பண்ணிங்க. இது வந்து பேக் ஆம் கோல். அதுக்கப்புறம் ஷோல்டர், இந்த ஷோல்டர் இருக்குங்களே இந்த ஷோல்டர் கட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கழுத்து இருக்குங்களே இந்த கழுத்தை கட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற பீஸை வெளியெடுத்துடணும். இதுதான் வந்து பேக் பீஸ். இந்த பேக் பீஸை வெளியெடுத்துட்டு மறுபடியும் இந்த ஃப்ரண்ட்டை மட்டும் சமமாக மடிங்க. மடிச்சுட்டு ஃப்ரண்ட் டிசைன் நிற்கல, இந்த ஃப்ரண்ட்டை நிற்கும் படம் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டு ஆம் கோல், இந்த ஃப்ரண்ட் ஆம் கோலும் சமமாக லைட்டாக சமமாக மடித்து ஒரு 2 இன்ச் விட்டுங்க. விட்டுட்டு அங்கேருந்து கட் செய்யுங்க. வந்து இதில் ஆட் ஆகிடுங்க. எக்ஸ்ட்ரா வெளியில் போகக்கூடாது. வெளியில் போட்டோன்னா ஃப்ரண்ட்டுக்கு பேக்கு டிஃப்ரெண்ட் வரும். ஓகே, இதை வந்து ஃப்ரண்ட்டை வந்து நம்ம நெக்கு கட் பண்ணியாச்சு. நெக் வந்து இந்த மாடலில் வந்துருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேக்கு. பேக்கு அதேமாதிரி சமமாக மடிங்க. சமமாக மடிச்சுட்டு இங்கே வந்து 2.5 ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். பேக்கு வந்து 7 இன்ச்சு வந்திருக்கு. நெக்கு லோ, நான் அந்த 7 இன்ச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு அதே 2.5 இங்கே மார்க் செய்து நீங்கள் இது லைன் போட்டுங்க. இப்போ பாருங்கள், இது இப்படியே கட் பண்ணால் அது வந்து பா. இப்போ ரவுண்ட் ஷேப் வேணும் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் ஒரு மிடில் கண்டுபிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் வெளியே எடுத்துகிட்டு இங்கேருந்து இந்த ரவுண்ட் ஷேப்பு கட் பண்ணுங்கள். இது வந்து பேக் நெக்கு. இப்போ அதை கட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பேக் நெக்கு. இப்போ நம்ம பேக் கட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட்டு பார்ட் கட் பண்ணியிருக்கோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கீழே பாட்டம் கட் பண்ணுறேன், அது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு கீழே பாட்டம் போட போகிறோம். இப்போ நம்ம வந்து அந்த புடவையில் வந்து முந்தானியை வந்து மேல் பாடி போட்டோம்ல, மீதி பேலன்ஸ் இருக்கிறத வந்து கீழே அதுக்கு அந்த ஸ்கர்ட்டு போட போகிறோம். அதுக்கு என்ன அளவு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா மொத்த ஹைட் வந்து 45. அந்த 45ல் நம்ம உயரம் 14 மைனஸ் பண்ணிட்டோம், மீதி 31. அந்த 31 எடுக்க போகிறோம். அந்த 31க்கு தான் இந்த அகலம் எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போது இதை பாருங்கள், கீழே ஸ்கர்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த முந்தானி பீஸில் வந்து எம்ப்ராய்டிங் பாட் இருந்தீங்களா, அந்த எம்ப்ராய்டிங் பாட் வச்சு பாடி கட் பண்ணிட்டேன்ல. இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த எண்டு இருக்கல அந்த எண்டு எடுத்துக்கங்க. இது ரெண்டாம் மடிங்க. ரெண்டாம் மடித்தா நமக்கு மொத்த உயரம் அதுலேருந்து அந்த பாடியை மைனஸ் பண்ணால் மீதி எவ்வளோ இருக்கோ அதுதான் மொத்த உயரம், மீதி பேலன்ஸ் வரும். அப்போது 2 மடிப்பாக இது மடிச்சிடுங்க. 2 மடிப்பை மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நமக்கு இந்த பாட்ரு வந்து கீழே வந்து பாட்டம் கீழே வச்சுக்கலாம். அதனால் இந்த பாட்டம் வந்து ஒரு 1/2 இன்ச் விட்டு தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை இந்தமாதிரி இங்கே இருக்குல்ல இதுவும் கட் பண்ணி பேச மொத்தம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தைச்சு முடிச்சுட்டு பிறகு இந்த பாட்டம் வந்து கீழே ஆட் பண்ணிக்கலாம். அதோட டிஃப்ரெண்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த ஸ்கர்ட்டுக்கு வந்து 2 மடி போட்டிருக்கேன். இது 1, 2 மடி போட்டிருக்கேன். இப்போது இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா 11.5. நான் வந்து இங்கேருந்து 11.5 அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். 11.5 மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் டைரெக்டாக நீங்கள் இந்த ஷேப்பை வந்து ஒரு 2 இன்ச் பிரிச்சுக்கோங்க. மினிமம் ஒரு 2 இன்ச்சுக்கு பிரிச்சிங்களா, ஈஸியாக உங்களுக்கு கொஞ்சம் ஷேப் வந்துடும்.
அதுக்கப்புறம் இந்த டூலிருந்து 31 அது மாதிரி ஒவ்வொரு டூக்கும் 31 மார்க் பண்ணணும். இப்போது அது மாதிரி 31 மார்க் பண்ணிட்டீங்களா, அந்த மார்க் எல்லாம் உன இணைச்சிட்டங்க. இடையில் கோடு போன அவசியம் இல்லை, நமக்கு இந்த ஷேப் மட்டும் வந்தால் போதும், அவ்வளவுதான். இப்போ கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள், இப்போ கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். அப்புறம் கீழே பாட்டம் இது இந்த ஸ்கட்டு. ஆல்ரெடி நம்ம மேலே பாடி கட் பண்ணிட்டோம், இப்போ ஸ்கட் பண்ணியிருக்கோம். இது மேலே பாடிங்களா, கீழே இந்த ஸ்கட்டு. இந்த இடுப்பை வந்து இந்த இடுப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து அம்பர்லாம் வந்துடும். நான் தைக்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன், அதை பாருங்கள். நன்றி, வணக்கம்.